வணக்கம் மக்களே, லைகா ப்ரொடக்ஷன் வழங்கும் மாஃபியா சாப்டர் 1. கார்த்திக் நேரா இந்த படத்துல டைரக்ஷன் பக்காவா பண்ணிக்கிறதா சொல்லலாம். இலியும் புனியும், அதாவது நீங்க டீசர்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கலாம், மாஃபியா பிரசன்னா அருண் விஜய் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற விஷயம் தான் மாஃபியா. இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா, கம்மியான கேரக்டர்ஸ் வச்சு எப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு அது எடுத்துக்காட்டு இந்த ஒரு படம் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப கம்மியா வச்சு இப்படியும் படம் எடுக்க முடியுமான்னு கார்த்திக் நேரன் பக்காவா பண்ணிக்கிறதா சொல்லலாம். இந்த படத்துல முக்கியமா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். மிஸ்டேக்ஸ் சொல்றதோட கம்மி பண்ணிருக்கலாம்னு தாராளமா சொல்லலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்டா பொறுத்த வரைக்கும் அதிகமான காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேசிக்கிட்டே இருக்கிற டயலாக் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த காட்சி நகர்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் ஓரியன்டாவே ஸ்கிரிப்ட் இருக்கு. என்னடா அது பேசிக்கிட்டே இருக்கான்னு தோணுது பாத்தீங்கன்னா, இதை பண்றாங்க, இது செஞ்சிருவாங்க, இது செய்ய போறாங்க, இந்த தாட்ல வந்து எல்லாருமே இருக்காங்க. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரொம்ப கஷ்டமா இருக்கும் தான் சொல்லணும். படத்துல இது ஒரு நெகட்டிவாவே எடுத்துக்கலாம் தாராளமா. படத்துல இன்னொரு நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் ஸ்லோ மோஷன், ஒரு கார் டர்ன் பண்ண எடுத்துக்கலாம், ஒரு புல்லட் தெரிக்கும் போதும், ஃபைட் சீன்ஸ் இருக்கும் போதும், பார்க்கும் போதும் எக்கச்சக்கமான ஸ்லோ மோஷன்ஸ் இந்த படத்துல வச்சிருக்காங்க. கொஞ்சமா அளவா வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த படம் பக்காவா இருக்குன்னு தான் சொல்லும். பட் ஏன் தான் அப்படி வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த படம் பார்க்கும் போது கொஞ்சம் அழகாத்தான் இருக்கு. பிரசன்னாவும் அருண் விஜயும் விஷுவலா பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். என்னடா இப்படி ஒரு டீசென்டான ஒரு வில்லன் எங்கன்னா பார்க்க முடியுமா அப்படின்னு இந்த படத்துல மட்டும்தான் அதை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட அவருக்கு போட்டிருக்கிற கண்ணாடில இருந்து சூட் போட்ல இருந்து நடந்து வர்றதுல இருந்து ஸ்டைலிஷா ஒரு வில்லன் எப்படி இருக்கணுமா அந்த அளவுக்கு கது கச்சிதமா பண்ணிருக்காங்க மாஃபியால. இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம், அதிகமான ஃபைட் சீன்ஸ் இருந்தாலும் பட் ஆனால் அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் சீன்ஸை கரெக்டாக ஒரு 10 பேர் அடிக்க வேண்டிய இடத்துல அந்த கேமராவை டக்கு டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணி ஆங்கிளாக கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் குறிப்பிட்ட சில இடத்துலலாம் பார்த்தோன்னா கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிறது வந்து கார்த்திக் நிறைய பட்டைகளை பேர் தான் சொல்லுவோம். இந்த படத்தில் ஹீரோயின் எதுக்குப்பா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பட் ஆனால் இருந்து தான் ஆகணும். பட் அவங்க லீட் ரோலாக இருக்குன்னு நாங்கள் ஏதோ எதிர்பார்த்து நினச்சி தான் பார்த்தது. பட் ஆனால் இந்த படத்தில் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு கேஷுவலாக ஒரு ஆட்டிடியூடாக ஒரு ஹீரோயின் படத்துக்கு மேட்சா இருக்காங்க. பட் அவங்க கெரியர்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா பக்காவா இருக்குன்னு சொல்லணும். பட் நல்லா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கிற மாதிரி ரோல் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல இன்னொரு பிளஸ் பாயிண்டா கொண்டு வந்து ஒரு 2-3 பேர் வச்சு ஒரு மாஃபியா கேங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா இந்த படத்துடைய கதை. பட் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா பாக்குறதுக்கு விஷுவலா நல்லா இருக்குன்னு சொல்லணும். இந்த படத்தோட பெரிய நெகட்டிவிட்டியே ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்குது. என்னடா எப்பா பார்த்து எப்படா அந்த டயலாக் முடியும், எப்படா அந்த டயலாக் முடியும் நம்ம நினைக்க அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லென்த்தியா போற மாதிரி இருக்கு. பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல அந்த கடைசி 15 நிமிஷம் ஒரு கிறிஸ்பா சூப்பரா கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். இருக்க வேண்டிய மொத்த நெகட்டிவிட்டியும் படம் பக்கவா நம்ம பார்த்துட்டோம்ப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பக்கவா பண்ணிக்கணும் தான் சொல்லணும். மாஃபியா பொறுத்தவரைக்கும் விஷுவல் வந்து அவ்வளவு கிளாரிட்டியோட பண்ணிக்கிறாங்க. அந்த கலர் சேஞ்சஸ் ஒரு குடோன்ல கூட இந்த அளவுக்கு கலர் சேஞ்சஸ் பண்ண முடியுமா? அது விஷுவலா எங்க பார்த்தாலும் கலர்ஸ் கலர்ஸா இருக்கும். ஒரு விஷுவல் ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா தாராளமா இப்படி ஒரு கலர் பண்ண முடியுமா அப்படின்றது சினிமாவோட அறிவு பக்கவா பண்ணிக்கணும் அந்த படத்துல சொல்லணும். மாஃபியா அந்த படத்துல மியூசிக் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வேகமா இருக்குன்னு தான் சொன்னோம். சீட்டே அதிர்துன்னு தாராளமா சொல்லலாம். கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கு. பட் ஆனா இந்த படத்துக்கு அது ஏத்த மாதிரி அழகா பண்ணிருக்காங்கன்னா சொல்லணும். பிஜிஎம் அங்கங்க அளவுக்கு ஏத்த மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க. படம்னா பக்காவான படம் அது மாஸ் மாஃபியா சாப்டர் 1. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஹாவ் அ நைஸ் டே.